தரம் தாழ்ந்து பேசியது யார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை மற்றும் இசிக தலைவர் திருமாவளவன் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இருவரும் அடுத்தடுத்து தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிரா இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசையவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களை போல் தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு? காவல்துறையினர் ஆளுநர் வந்து போன பிறகுதான் மற்றவர்கள் மாலையிட முடியும் என்று தடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க முடியவில்லை. மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறவர் மது ஒழிப்பை உயிர்மூச்சாக கொண்ட காந்திக்கு மாலை அணிவிக்கவில்லை. அவருக்கு ஏதோ முரண்பாடு குற்ற உணர்வு அதனால் போய்விட்டார் என்று சொல்லுகிற போது பொதுமக்கள் என்னவாக அதை புரிந்து கொள்வார்கள்? அதனால் தான் நான் சொன்னேன், உங்களைப் போல் தான் நானும் என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? நீங்கள் குடிக்க மாட்டீர்கள், நானும் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான் நான் சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக வருந்துகிறேன். சென்னையில் நாளை விமான சாகசங்கள் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகையை காண ஏராளமான மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்தனர். இந்த காட்சிகள் எடுக்கப்பட்ட இடம் போர் மேகம் சூழ்ந்த இஸ்ரேலோ லெபனானோ அல்ல. சென்னை மெரினா கடற்கரையில் நிகழ்த்தப்பட்ட விமானப்படையின் அதிரடி ஒத்திகை காட்சிகள் தான் இவை. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கான இறுதி ஒத்திகை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் MI-70 ஹெலிகாப்டரில் கமாண்டோ வீரர்கள் வானிலிருந்து குதித்து பயங்கரவாதிகளிடம் சிக்கிய பிணை கைதிகளை மீட்பது போன்ற சாகச காட்சிகளை தத்ரூபமாக செய்து காட்டினர். அதேபோன்று சட்டாக்கிரக ஹெலிகாப்டர்களில் 8,000 அடி உயரத்தில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து தேசிய கொடியை ஏந்தியபடி விமானப்படை வீரர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர்.